எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பத்திரிகையாளர் நண்பர்கள், சிறப்பு விருந்தினர்கள், ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்கும் என்னோடய நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் பார்த்திங்கன்னா கொடை. இந்த படம் இதுதான் என்னோடய தமிழில் வந்து ஃபஸ்ட்டு டெபியூ ஃபிலிம். இது தான் கொடை. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 சாங்ஸ் இருக்குது. 5 சாங்ஸுமே பார்த்திங்கன்னா எஸ்பிபி சரண் சார் ஒரு பாட்டு, மனோ சார் ஒரு பாட்டு, கார்த்திக் வந்தனா சீனிவாசன் ஒரு டியூட் சாங்கு, அப்புறம் அந்தோனிதாசன் வேல்முருகன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மேல் டியூட் சாங்கு ஒன்று பாடியிருக்காங்க. அப்புறம் 5வது சாங் நான் ஒரு சாங் ஒரு அம்மா சாங் பாடியிருக்கேன், சென்டிமெண்ட் சாங். இந்த படத்தில் வந்து ஒரு 3 பாட்டு வந்து நான் எழுதியிருக்கேன். ஒரு அந்த நல்லது நடக்கும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சாங்கு நல்லது நடக்கும். அது வந்து டைரக்டர் ராஜசெல்வன் எழுதினது, சார் டைரக்டர் எழுதினது. அடுத்து இந்த அம்மா சாங் பார்த்தீங்கன்னா அது கார்த்திக்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் எழுதினது. இந்த படத்தில் எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு விஎஸ்டி பேஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு லைவ் சவுண்ட்ஸ் எவ்வளோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த 5 சாங்ஸ்மே பார்த்திங்கன்னா லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் எடுத்தது. அதுலேயும் சீனியர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா இப்போது ராஜா சார், எம்எஸ்வி சார், ரஹ்மான் சார், அனிருத் சார், இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணுற எல்லோரும் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த மியூசிஷியன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த படத்தில் லைவ் எடுத்திருக்கோம். இது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கிடச்சிச்சு. இந்த வாய்ப்பும் சரி, இவங்க கூட ஒர்க் பண்ணுறதும் சரி, மனோ சார் கூட ஒர்க் பண்ணுறதா இருக்கும் சரி, எஸ்பி சரண் சார் கூட ஒர்க் பண்ணுறதா இருக்கும் சரி, அந்தோனிதாசன் அண்ணா, வேலுமுருகன் அண்ணா எல்லாருக்கும் என்னோடய நன்றி. இந்த படம் கண்டிப்பாக வெற்றியடையும், நீங்கள் தான் வெற்றியடைய வைக்கணும். இன்றைக்கி தான் ஆடியோ லான்ச்சு, இன்றைக்கி சாங்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறோம். நீங்களும் கேளுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அடுத்த மாதம் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகிடும், எல்லாம் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல். கொடை படத்தோட ஆடியோ லான்ச் மூலயமா உங்களை சந்திக்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறதுக்கு முதல்ல நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் கடவுளுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் அனைத்து விஷுவல் மீடியா, பிரிண்ட் மீடியா, சோஷியல் மீடியா மற்றும் அனைத்து ப்ரெஸ் பர்சனாலிட்டிஸ் எல்லாருக்கும் என்னுடைய வரவேற்பை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், வெல் விஷர்ஸ் மற்றும் நம்ம பார்த்து பிரமிச்சு பழகிய ஜாம்பவான்கள், மேடையில் இருந்திருக்கும் ஜாம்பவான்கள் எல்லாருக்குமே என்னுடைய வரவேற்பை நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இன்னைக்கோட விழா நாயகன் ஃபஸ்ட்டு நம்ம சுபாஷ் கவிலிருந்து ஆரம்பிக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு யங் அண்ட் வைப்ரண்ட் பர்சனாலிட்டி. இந்த படத்துக்காக அவர் ரொம்பவே மெனக்கெட்டிருக்காரு. இது முதல் படம்னு சொல்ல முடியலை. நம்ம இந்த சாங்ஸ், நம்ம இந்த விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கே ஓரளவுக்கு அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு அவருடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கணும்னு நான் அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இந்த பட வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, முதல்ல வந்து நான் மாமதுரை ஐயன் அப்புறம் நாடோடி வம்சம்ன்ற படத்தில் நடிச்சிருக்கேன். அந்த படம் நடித்து முடித்ததுக்கப்புறம் வந்து ஒரு 5 வருஷம் இருக்கும். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் திரு ராஜசெல்வம் சார் வந்து ஒரு படம் விஷயமாக கேட்டிருந்தாங்க. சரி ஓகேங்க, பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, பல்வேறு காரணங்களால் அது பண்ண முடியலை. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பட வேலைகள் ஆரம்பித்ததுக்கப்புறம் மறக்காமல் திரும்ப வந்து என்னையே வந்து தேடி வந்து அவங்க வந்து இந்த படத்துக்கான வாய்ப்பை கொடுத்தாங்க. அதை கொடுத்தவுடனே அப்பா என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ப்ரொடியூசர் வந்து கிடைக்காது, பொறுப்பை உணர்ந்து ஒழுங்காக போய் வேலை செஞ்சுட்டுவான்னு சொன்னாங்க. அதனால் இந்த மாதிரி ப்ரொடியூசரை நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இந்த படத்தை பற்றி நீங்கள், இந்த படத்தில் எங்களோட ஒர்க் பண்ண அனைத்து சீனியர் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லா தனித்தனி பேர் வேண்டாம், நிறைய பேர் இருக்காங்க பேசட்டும், அதனால் நான் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அனைத்து சீனியர் டெக்னீஷியன்ஸ், கூட நடித்த ஆர்டிஸ்ட் மற்றும் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த வேற எந்த ஃபங்க்ஷன்லையும் பேசலை, அதனால இந்த இடத்துல என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். மேலும் பல்வேறு படங்களில் நடிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த படத்தை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லணும்னா, இது வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு என்டர்டெய்னர் டோட்டலாக. இப்போ நம்ம ஒரு ஆடியன்ஸாக நம்ம போய் பார்க்குறோன்னா, இந்த படத்துக்கு வந்து நமக்கு எல்லா விதமான எல்லா ஏஜ் குரூப்புக்கும் எல்லா ஆடியன்ஸுக்கும் இந்த படத்தில் ஏதாவது ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும், ப்ளஸ் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது டான்ஸாக இருக்கலாம், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கலாம், பாடல்களாக இருக்கலாம், ஒரு சென்டிமெண்ட், எமோஷன்ஸ். ஸோ அனைத்து விதமான எமோஷன்ஸையும் கவர் பண்ண இது ஒரு படம், முக்கியமாக காமெடி. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ரசித்து பார்க்குற ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கு. அதுக்கான முயற்சி தான் நாங்கள் எல்லோரும் எடுத்தோம். அதுக்கான முயற்சியோட அவுட்புட் வந்திருக்குன்னு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். ஸோ நீங்களும் பாருங்கள்,
பார்த்துட்டு இந்த படத்தை வந்து எப்படிப்பட்ட ரிவ்யூஸ், என்ன என்ன எப்படிப்பட்ட நல்லதாக இருந்தாலும் எப்படிப்பட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எங்ககிட்ட அதை சொல்லுங்கள். அது எங்களுடைய இன்னும் பல்வேறு முயற்சிகளுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ப்ரெஸ் பீப்புளுக்கு நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த படத்தை நீங்கள் தான், நாங்கள் எவ்வளோ முயற்சி போட்டு என்ன அவுட்புட் எடுத்தாலும் அதை கொண்டு போய் சரியாக சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படத்தை வந்து மக்களிடையே கரெக்டாக சேர்த்து, ஸோ அவங்க அதுக்கான அவுட்புட் எல்லாருமே, இதை ஒரு என்டர்டெய்னராக எல்லாருமே இந்த படத்தை பார்த்து ரசித்து ஒரு நல்ல படமாக வரட்டும். இந்த டீம் அது வந்து எங்களுக்கு பல்வேறு இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸை கொடுக்கறதுக்கான உந்து சக்தியாக அமையும்னு நான் நினைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் மற்றொரு முறை நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட அன்பார்ந்த வணக்கம். இதனோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த மூவியில் எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா, நான் வந்து மலையாளத்தில் ஒரு மியூசிக்கல் ஆல்பம் பண்ணியிருந்தேன். அப்போது இந்த மூவிலுக்கு இப்படி ஹீரோயின்ஸ் நான் சர்ச் பண்ணது அப்போது அப்படி எங்கே கனெக்ட் ஆகி வந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் லைக் டு தேங்க் அம்மா, வெள்ளி மாமா, குட்டி மாமா, அம்மம்மா ஃபார் தேர் சப்போர்ட். தென் அது நான் ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், சாரி. அப்புறம் வந்து நான் வந்து தேங்க்ஸ் ஜஸ்ட் அதை தான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ராஜசெல்வம் சார், சார் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட், உங்களோட அந்த கேரிங் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். கார்த்திக் சார், உங்களில் சினிமாட்டோ அர்ஜுன் கார்த்திக் சார், அப்புறம் வந்து என்னோடய ஹீரோ கார்த்திக் சிங்கா சேட்டே, தேங்க்யூ. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. ராதிகா மாஸ்டர், ஐயோ என்னை அப்படியே சகிச்சதற்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன நான் நல்லா டாலரேட் பண்ணி எல்லாமே கற்றுக் கொடுத்ததற்கு ரொம்ப தேங்க்ஸ். போஸ் வெங்கட் சார், சிங்கமுத்து சார், தேங்க்யூ. ரோபோ அண்ணா, தேங்க்யூ. ஓகே, நான் அதிகம் சொல்லி சொதப்பில. தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ. இந்த படத்தின் நாயகன், அதாவது என்னுடைய உறவினர் என்று சொல்லலாம், அண்ணன் சிங்கமுத்து அவருடைய மகன். அண்ணன் சிங்கமுத்து எனக்கு உறவினர் தான். அவர் தேவமாரி, ஆனால் நான் கும்பிடுவது ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களை மட்டும்தான். கார்த்திக் சிங்கான்னு போட்டிருக்காங்க, எதுக்கு அது பேரெல்லாம் குறைக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. பட்டணும் சிங்கமுத்து அருமையான பேர். இனியோ இந்த நாயகி ரொம்ப அற்புதமாக தமிழில் பேசிய அணையா அவர்களுக்கு. ஏன்னா அதாவது தமிழை ரொம்ப கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சு இத்தனைக்கும் ரோபோ உள்ள தொல்லை பண்ணி கூட அப்படி இழுத்து இங்கே இழுத்து அங்கே இழுத்து வார்த்தை இழுத்து பேசி முடித்து பரவாயில்ல கடைசியில் தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அது வெரி நைஸ் ஆஃப் அண்ட் அஃப்கோர்ஸ் ஒளிப்பதிவு அர்ஜுனன் கார்த்திக் அவர்கள். இசையமைப்பாளர் ஃபஸ்ட் படம்னு சொல்கிறாங்க, ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் ஃபஸ்ட் ஃபில். ஏன்னா யூ ஆர் ஸோ ஃப்ளூவெண்ட், யூ ஆர் ஸோ ஈஸி இந்த படத்தில். ஆனால் எனக்கு இந்த படத்துலேயே குழுவினருக்கு பிடித்தது என்னென்னா, அவரையும் அறிமுகப்படுத்தினாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே பேக்கில் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த தம்பியும் அறிமுகப்படுத்தி சுபாஷ் கவி அவர்களுக்கும், இயக்குனர் அன்பு சகோதரர் ராஜசெல்வம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, அன்பு அண்ணன் என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய, நான் இன்று தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்கிறேன் என்றால், இருந்தேன் என்றால், அதற்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கக்கூடிய என் அன்பு அண்ணன் கே ராஜன் அவர்கள் தான். அன்பு சகோதரர் எங்கே போனாலும் சினிமாவில் எந்த இடத்துல பார்த்தாலும் எல்லா படத்துலேயும் இருக்கணும், அதெல்லாம் நல்லது. பட் எங்கே பார்த்தாலும், நேற்று ஒரு ஷோவுக்கு போனால் அங்கேயும் இருக்காப்புல, யார், நம்ம ரோபோ சங்கர் அவர்கள். ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அண்ட் இஸ் ஆல்வேஸ் இன் த ஜோபியல் வித் ஃபுல் ஸ்பிரிட். அதனால தான் அவருக்கு இன்னும் அந்த அந்த லைன் வந்து ஈஸியாக இருக்குது அவருக்கு. நேற்று மேடையில் பேசினார், பிரமாதமாக பேசினார். அவர் எல்லாரையும் குழுங்க குழுங்க சிரிக்க வச்சார். தோ யூ வாஸ் சீரியஸ், நல்லா எங்களெல்லாம் சிரிக்க வச்சார். ரொம்ப அற்புதமான மனிதன். அதே மாதிரி என்னுடைய உறவினர், இன்னொரு உறவினர் பாஸ்கர், எம்எஸ் பாஸ்கர், உக்கர் உக்கர் உக்கர்ற
அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த நிற்கிற பழக்கம் எங்கேருந்து கற்றுக்கிட்டான்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் நான் பார்த்தேன், பல மேடைகளில் பார்த்துருக்கேன், யாராவது அவனை பற்றி பேசின உடனே நின்று ஒரு வணக்கம் சொல்லுவோம். அவன் எம்எஸ் பாஸ்கர்னு உலகத்துக்கே தெரியும்டா, உலகத்துக்கே தெரியும். அதோடு அதே போல் என்னுடைய இயக்குனர் எழில் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இல்லை அண்ணன் வந்து எவ்வளவு பெரிய மெமிக்ரி ஆர்டிஸ்ட்ன்றத நான் வந்து நம்ம விஜய் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். அப்பாவுடைய வாய்ஸை வந்து வேரியஸான வாய்ஸ் நிறைய பேசியிருக்காரு எனக்காக. எல்லாருக்கும் இந்த ரோவா இருக்கானே கொஞ்சம் அதிக பிரசிங்காக இருப்பான். இந்த மேடையிலேருந்து குறுக்க பேசினாலே எனக்கு ஒத்து வராது. ஏன்னா மேடையை பேசிக்கிட்டு இருக்கும்போது பப்ளிக் மீட்டிங்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதாவது ஏந்திருப்பேன், உட்காரடே எங்கடா 2 கோடி ரூபாய் வியாபாரத்துக்கு போகிற உட்கார்ற, ஒன்று பார்க்க தானே நான் வந்திருக்கேன், மயராஜ் நான் இறங்கிட்டேன்னா என்னடா செய்வேன்னு கேட்பேன். ஆனால் இந்த ரோபோ இருக்கணும், அவனுக்கு இருக்கிற உரிமை இந்த மேடையில் வேறு யாருக்குமே கிடையாது. இருந்தாலும் என் தந்தைன்னு சொல்லியிருக்கான், அதனால் என் தந்தையார் மாதிரி ஒரு ஒரே ஒரு வார்த்தை வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அன்னைக்கு விஜய் டிவியில் ஒவ்வொருத்தரும் மிமிக்ரி பண்ணுறவங்க பூரா எம்ஆர் அதானுன்னு என்ன அதல்ல, அது இல்லைன்னா உடனே இது அல்ல, நான் சொன்னேன் இதெல்லாம் 2 ஸ்கேலில் போகிறீங்க, அவர்கிட்ட நிறைய இருக்கு பாமன்னிப்பில். அதுதான் சொன்னேன், நடிகத்திலும் சிவாஜி கணேசன் அவர் அவர் நிற்பார், ஒருத்தர் ஓடி வருவான், யாரோ அடிபட்டுடுச்சு வாங்கன்னு, எங்கள் அப்பா ஒன்று டாக்டரு போகிறாரு, டீனு போகிறாரு பாரு, எட்ட நாக்கு தலைவர் தலைவலிக்கு தைல வைக்கிற பரதேசி பயலுக அப்படி சொல்லுவார். அவர் எங்கே அந்த வாய்ஸை கொண்டாடணுமோ அங்கே தான் கொண்டாடுவார். நீங்கள் ரத்தக்கணிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் சீனில் நான் வரவேற்கவரும் சீமான்களும் சீமாட்டிகளும் இருப்பார்கள் என்று இங்கே வந்து ஏமாந்தேன். அந்த இடத்தில் பார்த்தால் எல்லாம் லேபரர்ஸ் கூட்டமாக இருக்கிறது. பெப்ஸ் சொல்லுவார். பாலு சொன்னான் மேல்நாட்டு தொழிலாளிகள் அப்படி இருக்கிறார்கள், இப்படி இந்த இந்த ரேஞ்சிலேயே பேசுவார். வீட்டுக்கு வருவார், வீட்டுக்கு வந்தவுடனே அவங்க அம்மா, தம்பி இவர் மோகன், அண்ணா மோகன், அண்ணா மோகன் அப்படியே டியூனை மாற்றிடுவார். 24 hours ட்ரபுள் கொடுக்குற என்ன மோகன், என்னை பார்க்க ஜான்சன் ஓட்ஸ் அவரெல்லாம் வராரு, அவங்களாம் பார்த்து மோகன் வெளியே போயிருக்கான், மோகன் தூங்குறான்னு சொல்கிற, கொஞ்சம் கூட மரியாதை இல்லை உனக்கு, ஏண்டா மோகன் மாதிரி எப்படிறாக்கன்னு கூப்பிடுறது, துரை தூங்குறார், துரை படுத்திருக்கார், துரை பேசிக்கிட்டு இருக்காரு சொல். இது அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். அதே குஷ்டரோகியானவுடனே இந்த அம்மாக்கிட்ட பிச்சை கேட்பார் பொண்டாட்டிக்கிட்ட, சொல்லுவார் ஏன் அவனுக்கு இப்படி என்னம்மா செய்தது, கலை கலை எனக்கு கொடுத்த நிலை இது தாயே, இது அப்படியே அப்படியே எதின்னு கிடந்தேன்தாயே, இப்போ எப்படி ஆகிட்டு இருந்தாயே. அந்த அம்மா அழுவும், ஏமா நீ அழுவுற, இல்லை என் புருஷன் கூட அப்படி தான், அடி சக்க நம்மளை மாதிரி ஊருக்கு ஒரு பையன் நம்மளை மாதிரி இருக்கும், சீக்கிரமாக கட்சி ஆரம்பித்து தலைவனாக இல்லை, இது நாடகத்தில் அப்படியே வச்சேன் நான், கட்சிக்கு தலைவராக இல்லைன்னு சொல்லிட்டு கட்சிக்கு என்ன சின்ன வைக்கலாம் இப்படி வைப்பேன், கை சின்ன வச்சிடலாமா, இதுதான் வேற ஒரு கட்சிக்கு இருக்கே, இந்த கையை வச்சா கேசா போட போகிறாங்க அப்படி சொல்லுவேன், இது என் கையை செய்வார் இல்லை, கட்சிக்கு கொண்டாட மாட்டார். அவன் அந்த போர்ட்டோட சண்டை போடும்போது டே 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 அப்போ இந்த வாய்ஸ் இருக்கும், கொடுத்ததை வாங்கிட்டு போட, ஓ நீ வந்து உன்ன இவ்வளோத்து ரூபாய் வெயில் இஷ்டத்துக்குன்னு வந்துக்கிட்டு இப்படி வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அதாண்டா ஆண்டவன் உன்னை இப்படியோ கற்றுக்கான், ஆ என்ன கடவுள் டவுனில் வச்சுருக்கான், உன்னெல்லாம் ஆண்டவன் அப்பில் வச்சுருக்கான், பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுறியாக்க சொல்லுவார். இவெல்லாம் ஒரு இடத்துல கடவுளை திட்டுவான், ஒரு இடத்துல கடவுளை பாராட்டுவான். உன்னே பால் கேரக்டர் எஸ்எஸ்ஆர் அப்பா கேட்பார், என்னப்பா அப்படி சொல்கிறேன், ஆமாம் திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா
அரோகரா அரோகரான் கை எடுத்து கும்பிடுவான். அவன் பா, அது அது கடவுள்றான். அது கடவுள அப்போ உங்கள் ஊடு முட்டு எரிஞ்சா ஏன்டா ஐயோ அம்மான் ஐயோ அம்மான் வயிற்று வச்சுக்கிறேன். அப்பயும் அரோகரா அரோகரா கும்பிட வேண்டியதான். இது மாதிரி அவர் வாய்ஸ் மாடுலேஷன் நிறையா இருக்குது. அந்த விஜய் டிவியில் செஞ்சு காட்டினேன், தெரியாமல் ரோபோ எதிர்க்க செஞ்சு கட்டிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி 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 நன்றி. இந்த படம் இதை போல் கைத்தட்டலோடு வெற்றி பெற்றோடு பெரிய அளவிலே வெற்றி பெற வேண்டும் என்று நான் வணங்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய என்னுடைய தந்தையார் நடிகர்கள் எம் ஆர் ரதா அவர்களையும், என்னுடைய தாயார் தனலட்சுமி அம்மாள் அவர்களையும் நான் எப்பயுமே இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு நான் வணங்கும் தெய்வங்களையும் வணங்கி கொண்டு, ஏன்னா எங்களுடைய அரசியல் ஆசான் அவங்க இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ அந்த திசையை நோக்கி நம்ம கும்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் என்று சொல்லி, எனக்கு தாய் தந்தை இது இல்லைன்னா நான் அனாதையெல்லாம் இல்லை. ஏன்னா எனக்கு இவ்வளோ பேர் இருக்கீங்க நீங்கள், நான் எப்படி அனாதையாக அனாதை இல்லை என்ற தைரியத்தோடு இந்த படம் வெற்றி பெற்று இந்த தம்பி இன்னும் நிறைய படத்தில் நடிக்கணும்னு அதை பார்த்து சந்தோஷப்படணும். நான் எப்பவும் மேடையில் பேசினா சொல்லிட்டு என்னெல்லாம் கூப்பிடுறான்னு கூப்பிடவே வேணாம். நீ ஏன் நல்லா நடி, ஏன்னா நான் வந்து நான் கெட்ட வேணாம், கெட்ட ஜாதி. நான் வந்த உடனே உன்னை எப்படி அழிக்கிறதுன்னு தான் முதல்ல பார்ப்பேன், நான் எப்படி பேர் வாங்குறதுன்னு நினைப்பேன். அதுக்காக சொல்கிறேன், ஒன்று அழிக்கிறது இல்லை. உடனே அதை ஹெட்டிங்காக போட்டுறாதீங்கடா ஏப்பா. கொடை, அருமையான தமிழ்ச்சொல். ஆங்கில சொற்களை தேடி அலைகிற இந்த காலத்தில் எத்தனையோ தமிழ்ச்சொல், கம்பராமாயணத்தில் எடுக்கலாம், மகாபாரதத்தில் எடுக்கலாம், சிலப்பதிகாரத்தில் தமிழ் சொற்கள் எடுக்கலாம், திருக்குறளே எடுக்கலாம், ஆனால் தேடி அலைகிறார்கள் ஆங்கில சொல்லை. அது வெற்றி பெறுமா பலன் தருமானா இல்லை, இல்லாத போது ஒரு ஆங்கில சொல்லை ஏன் நுழைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு கொடை என்கிற அற்புதமான வள்ளல் தன்மை மிக்க அற்புதமான சொல்லை தேர்ந்தெடுத்து தன் படத்தின் தலைப்பாக வைத்த அருமை சகோதரர் ராஜா செல்வம் அவர்கள் வாழ்க. இந்த படம் வெற்றி பெறும். அவருடைய மகன் இசையமைத்திருக்கிறார் கவி சுபாஷ் கவி, பாடல்கள் அத்தனையும் அற்புதம், கேட்க நிறைவாக இருந்தது, காது குளிர்ந்தது, மனம் நிறைந்தது. அந்த தம்பி இன்றைக்கு ஹீரோ, இந்த மேடையினுடைய இசை வெளியீட்டு ஹீரோ. அடுத்து என்னுடைய சிங்கத்தமிழன் சிங்கமுத்து, அவருடைய சிங்க புதல்வன் கார்த்திக் ஹீரோ. அழகிய மலையாள பெண், ஆனால் நம் சகோதரி, தமிழில் பேச முயற்சித்தார்கள், வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தமிழுக்கு வந்தவர்கள் தமிழோடு வாழ வேண்டும், அதனால் அந்த பெண்ணை நான் வாழ்த்துகிறேன், வளர வேண்டும். இங்கே என்னுடைய ரோபோ சங்கர், அவன் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த கச்சேரிகளை மிமிக்ரி செய்கிற காலத்திலிருந்து என்னுடைய தம்பியாக இருக்கிறான். அதே போல் எம்எஸ் பாஸ்கர், டப்பிங் ஆரம்ப காலத்திலிருந்து டப்பிங் பேசி, இவரெல்லாம் உழைப்பால் உயர்ந்தவர்கள், உடனே திடீர்னு வந்தில்ல, கடினமான உழைப்பு. அதே மாதிரி சிங்கமுத்து மட்டும் சாதாரணமாக வரல, அவரும் பல நாடகங்கள் பல கஷ்டங்கள் அனுபவித்து வந்தார். ஆக இப்படி இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருமே உழைப்பால் உயர்ந்தவர்கள். இந்த கொடை என்ற சொல் என்னை மிகவும் கவர்ந்தது. நான் ஆரம்பத்திலே வழக்கமாக செய்கிற கொடை, இடமறிந்து ஆளறிந்து செய்ய வேண்டும், அதுதான் தர்மம். நல்லா சாப்பிட்டு புளியாப்பம் போடுறவனுக்கு பிரியாணி கொடுக்கறத விட பசியில் துடிக்கிறவனு ஒரு கஞ்சி கொடுத்தாம எவ்வளோ சந்தோஷப்படுவானோ, அது மாதிரி இல்லாத ஏழைகள் படிப்பதற்கு பசியை போக்குவதற்கு கொடுத்தா அதுதான் உண்மையான தர்மம், அதுதான் கொடை. கொடை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பையும் நல்கி இருகரம் கூப்பி வணங்குகின்றேன். இந்த சிறப்பு நிகழ்ச்சியில், இந்த இசை விழாவில் பங்கேற்று பெருமை சேர்த்த தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்களுக்கும், நடிகர் ராதாரவி அவர்களுக்கும், தயாரிப்பாளர் டி சிவா அவர்களுக்கும், இயக்குனர் எழில் சார் அவர்களுக்கும், கொடை திரைப்பட நட்சத்திரங்கள் எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கும்,
அன்பு அண்ணன் ரோபோ சங்கர் அவர்களுக்கும், அருமை அண்ணன் அஜய் ரத்னம் அவர்களுக்கும், மேலும் அன்பு அண்ணன் போஸ் வெங்கட் அவர்களுக்கும், நடன இயக்குனர் ராதிகா மாஸ்டர் அவர்களுக்கும், நடிகர் கராத்தே ராஜா அவர்களுக்கும், அன்பு அண்ணன் சிங்கமுத்து அவர்களுக்கும், வருகை தந்து சிறப்பித்த மற்றும் செந்தில் அண்ணன் வையாபுரி அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் இப்படத்தின் கதாநாயகன் கார்த்திக் சிங்கா அவர்களுக்கும், அனயா அவர்களுக்கும், இப்படத்தின் இளம் இசையமைப்பாளர் சுபாஷ் கவி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இத்திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.